பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் ஒற்றுமையை பறைசாற்றும் தினமாக சர்வதேச யோகா தினம் அமைந்துள்ளது. நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், மத்திய அமைச்சர்கள் யோகா பயிற்சி. கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியை சீனா உரிமை கோருவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மத்திய அரசு திட்டவட்டம். ரஷ்யாவில் நடைபெறும் இரண்டாம் உலகப் போர் வெற்றி தின ராணுவ பேரணியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்பு. மூன்று நாள் பயணமாக நாளை மாஸ்கோ பயணம். உலக நாடுகள் சர்வதேச விமான சேவையை தொடங்கியவுடன் இந்தியாவிலும் விமான போக்குவரத்து தொடங்கும். மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி. வானில் அபூர்வ நிகழ்வாக கங்கண சூரிய கிரகணம் தொடங்கியது. மக்கள் வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது என எச்சரிக்கை. விரிவான செய்திகள். சர்வதேச அளவில் ஒற்றுமையை பறைசாற்றும் தினமாக அமைந்துள்ளது சர்வதேச யோகா தினம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலக அளவில் ஆறாவது சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. யோகா கலையின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு யோகா தினம் எனது வாழ்வு எனது யோகா என்ற தலைப்பில் கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். அப்போது பேசிய பிரதமர், சர்வதேச அளவில் ஒற்றுமையை பறைசாற்றும் நாளாக யோகா தினம் அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டார். யோகா கலையில் சில ஆசனங்கள் உடல் வலிமையை அதிகரிக்கும் என்றும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை கூடுதலாக்கும் என்றும் பிரதமர் கூறினார். இந்த ஆண்டு வீட்டிலிருந்தபடியே குடும்பத்துடன் யோகா செய்யுங்கள் என்றும் கொரோனா நோயை ஒழிக்க யோகா சிறந்த வழிமுறையாக கருதப்படுகிறது என்றும் பிரதமர் கூறினார். நோய் எதிர்ப்பு சக்தியை யோகா பெருக்குவதால் உலக அளவில் நாடுகள் ஒன்றுபட வேண்டிய தினம் இது என்றும் அவர் கூறினார். மக்களின் அன்றாட வாழ்வின் அங்கமாக யோகா இடம்பெற வேண்டும் என்றும் மக்கள் நாள்தோறும் யோகாவை பழக வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். யோகாவிற்கு மதம், இனம், மொழி என்ற பேதம் கிடையாது என்றும் யோகா உடல் வலிமையுடன் மன வலிமையையும் ஏற்படுத்துகிறது என்றும் பிரதமர் தெரிவித்தார். யோகாவின் பயன்களை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு நாடு தற்போது உணர்ந்துள்ளதாகவும் கொரோனா பரவல் உள்ள நிலையில் யோகாவை கற்றுக்கொள்ள மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நாம் ஆறாவது சர்வதேச யோகா தினத்தை அசாதாரணமான சூழ்நிலையில் வீட்டிலிருந்தபடியே கொண்டாடி வருகிறோம் என்றும் கொரோனா தொற்று ஏற்படுத்தியுள்ள பல்வேறு சவால்களுக்கு பல பரிமாண விடைகளை தரவல்லது யோகா என்றும் பிரதமர் தெரிவித்தார். யோகா மனிதநேயத்தை வலுப்படுத்தி உள்ளது என்றும் கொரோனா நோயிலிருந்து மீண்டு வர யோகா செய்யுங்கள் என்றும் பிரதமர் மக்களை கேட்டுக்கொண்டார். யோகா மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்றும் பகவத்கீதையிலும் கூட கிருஷ்ண பரமாத்மா யோகா கலையை குறிப்பிட்டுள்ளார் என்றும் பிரதமர் கூறினார். கர்மாவிற்கும் யோகாவிற்கும் தொடர்பு உள்ளது என்றும் கர்மாவின் செயல்திறனை யோகா அதிகரிக்கிறது என்றும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். யோகா அட் ஹோம் அண்ட் योगा विद फैमिली ये तय हुई है। आज हम सब सामूहिक कार्यक्रमों से दूर रहकर घर में ही अपने परिवार के साथ मिलकर योग कर रहे हैं। बच्चे हो, बड़े हो, युवा हो, परिवार के बुजुर्ग हो, सभी जब एक साथ योग के माध्यम से जुड़ते हैं तो पूरे घर में एक ऊर्जा का संचार होता है। और इसलिए इस बार का योग दिवस, अगर मैं दूसरे शब्दों में कहूं तो ये भावात्मक योग का भी दिन है। हमारी फैमिली बॉन्डिंग को भी बढ़ाने का दिन है। साथियों, कोरोना पैंडेमिक के कारण आज
दुनिया योग की जरूरत को पहले से भी अधिक गंभीरता से महसूस कर रही है। சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் யோகா பயிற்சியை மேற்கொண்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள யோகா தின வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவின் தொன்மை வாய்ந்த விஞ்ஞான யோகா கலை உலக நாடுகளுக்கு அளிக்கப்பட்டுள்ள கொடை என்று தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் உடலின் வலிமைக்கும் மனதின் வலிமைக்கும் யோகா கலை மிகவும் அவசியமானது என்றும் மக்கள் இதனை அவசியம் பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மனவளத்திற்கும் உடல் நலத்திற்கும் யோகா கலை இன்றியமையாதது என்று தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள இந்த சவாலான சூழ்நிலையில் உடல் வலிமைக்கும் மன உறுதிக்கும் யோகா கலை மிகவும் அவசியமானது என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவும் இன்று தமது இல்லத்தில் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டு யோகா கலையின் அவசியத்தை வலியுறுத்தினார். லடாக்கில் 18,000 அடி உயரத்தில் -டிகிரி குளிரையும் பொருட்படுத்தாமல் இந்திய வீரர்கள் இன்று யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு பயிற்சியின் மூலம் நாடு முழுவதும் 96,000 பேருக்கு யோகா கலை பயிற்றுவிப்பவருக்கான பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவோர் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் மந்திரி கௌசல் விகாஷ் யோஜனா திட்டத்தின் அடிப்படையில் பல்வேறு நிலைகளில் இந்த பயிற்சி அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசை சேர்ந்தவர்களுக்கு யோகா பயிற்றுவிப்பவருக்கான பயிற்சி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், ஒடிசா, கேரளா மற்றும் மேற்குவங்க மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் இந்த பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நேற்று மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் துறை அமைச்சகம் சார்பில் காணொலி கருத்தரங்கு ஒன்றும் நடத்தப்பட்டது. யோகா கலையின் மூலம் உடல் நலத்தையும் மனவளத்தையும் மேம்படுத்துவது தொடர்பான விழிப்புணர்வுகள் இந்த கருத்தரங்கின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. தொன்மை வாய்ந்த இந்தியாவின் யோகா கலை உலகிற்கு அளிக்கப்பட்டுள்ள விலைமதிப்பிட முடியாத பரிசு என்று மத்திய திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவோர் துறை அமைச்சர் மகேந்திரநாத் பாண்டே தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் மத்தியில் யோகா கலையின் அவசியத்தை பரப்புவதற்காக பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் யோகா கலையை முறையாக கற்றுத்தருவதற்காக பயிற்சி மற்றும் பயிற்றுவிப்பவர்களுக்கான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
எல்லையில் கிழக்கு லடாக் பகுதியில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கு பகுதிக்கு சீனா உரிமை கோருவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கல்வான் பள்ளத்தாக்கு தங்களுடைய பகுதி என்று சீனா கருத்து தெரிவித்து வருகிறது. இதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நேற்று கருத்து தெரிவித்த வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவாஸ்தவா, கல்வான் பள்ளத்தாக்கு இந்தியாவுக்கு சொந்தமானது என்பதற்கு போதிய ஆதாரங்கள் உள்ளன என்றும் வரலாற்று ரீதியாக அது மிகவும் தெளிவாக உள்ளது என்றும் தெரிவித்தார். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி தொடர்பாக சீனா தெரிவிக்கும் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் இது தொடர்பாக சீனா மேற்கொள்ளும் முயற்சிகள் எதுவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை அல்ல என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியை தாண்டி இந்திய தரப்பில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்திய ராணுவத்தினர் நீண்ட காலமாக ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். எல்லை பகுதியில் சீனா மேற்கொள்ளும் அத்துமீறல்களுக்கு இந்திய தரப்பிலிருந்து தக்க பதிலடி கொடுக்கப்பட்டு வருவதாகவும் ஸ்ரீவாஸ்தவா அப்போது குறிப்பிட்டார். ரஷ்யாவில் நடைபெறும் வெற்றி தின பேரணியில் பங்கேற்க மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் 3 நாள் பயணமாக நாளை ரஷ்யா செல்கிறார். 2ம் உலகப் போரில் ஜெர்மனியை சோவியத் ரஷ்யா வீழ்த்தியதன் 75வது நினைவு தினம் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் வருகிற 24ம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதில் நடைபெறும் பிரம்மாண்ட ராணுவ பேரணியை பார்வையிடுவதற்காக நாளை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மாஸ்கோ செல்கிறார். அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் அவர் 2ம் உலகப் போர் வெற்றி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கிறார். ஏற்கனவே இந்த ராணுவ அணிவகுப்பில் பங்கேற்பதற்காக இந்திய தரப்பில் முப்படைகளைச் சேர்ந்த 75 வீரர்கள் கொண்ட குழு ஒன்று ரஷ்யா சென்றுள்ளது. சீனாவுடன் எல்லை மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் இந்த ரஷ்ய பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. உலக நாடுகள் சர்வதேச விமான சேவையை தொடங்கியவுடன் இந்தியாவிலும் சர்வதேச விமான போக்குவரத்து தொடங்கப்படும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றால் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கால் சர்வதேச விமான சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. ஊரடங்கிலிருந்து தளர்வுகள் அளிக்கப்பட்டு இம்மாதம் முதல் தேதியிலிருந்து குறிப்பிட்ட அளவிற்கு மட்டும் உள்ளூர் விமான சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, வந்தே பாரத் திட்டத்தின் 3வது மற்றும் 4வது கட்டமாக மேலும் 300 விமானங்கள் மூலம் வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்படுவார்கள் என்று தெரிவித்தார். வந்தே பாரத் திட்டம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து ஜூன் 18ம் தேதி வரை 589 விமானங்கள் இயக்கப்பட்டிருப்பதாகவும், உதான் திட்டத்தின் கீழ் 588 விமானங்கள் மூலம் 940 டன்னுக்கும் மேற்பட்ட சரக்குகள் மற்றும் மருந்து பொருட்கள் கையாளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை 275,000 இந்தியர்கள் வெளிநாடுகளிலிருந்து அழைத்து வரப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டு இறுதிக்குள் கொரோனா தொற்றை ஒழிக்க தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுவிடும் என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனாவை ஒழிக்க தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சியில் இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் கொரோனாவை ஒழிக்க இந்த ஆண்டு இறுதிக்குள் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுவிடும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானி மருத்துவர் சௌமியா சாமிநாதன் தெரிவித்துள்ளார். இதுவரை 10க்கும் மேற்பட்ட தடுப்பு மருந்துகள் தீவிர பரிசோதனையில் இருப்பதாகவும், இதில் 3 மருந்துகள் 3ம் கட்ட பரிசோதனையில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த பரிசோதனையில் எதிர்பார்க்கும் முடிவுகள் வெளியானால் 1 அல்லது 2 தடுப்பு மருந்துகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் பயன்பாட்டிற்கு வர வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த தடுப்பு மருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டால் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் 2 பில்லியன் அளவிற்கு தடுப்பு மருந்துகள் தயாராகிவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வானில் இன்று அபூர்வ நிகழ்வாக கங்கண சூரிய கிரகணம் நிகழத் தொடங்கியுள்ளது. சூரியனை சுற்றி வரும் பூமியும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரிய கிரகணம் நிகழ்கிறது. ஒரே நேர்கோட்டில் வருவதால் சூரியனை சந்திரன் மறைப்பதால் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. ஆனால் சூரியனை விட சந்திரன் அளவு சிறியது என்பதால் சூரியனை அதனால் முழுவதுமாக மறைக்க முடியாது. இதனால் சூரியனை சுற்றி ஒரு ஒளி வளையம் போல் ஒளிக்கீற்று தெரியும். இதனை கங்கண சூரிய கிரகணம் என்று அழைக்கின்றனர். அபூர்வ நிகழ்வான இந்த கங்கண சூரிய கிரகணம் இன்று நிகழ்ந்து வருகிறது. காலை 10:22 தொடங்கியுள்ள சூரிய கிரகணம் பிற்பகல் 1:41 வரை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் குறிப்பாக ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரகாண்ட் பகுதியில் இந்த சூரிய கிரகணத்தை தெளிவாக பார்க்க முடியும் என்றும், தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை, வேலூர், கோவை, திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரியில் கங்கண சூரிய கிரகணம் தெரியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூரிய கிரகணத்தை மக்கள் வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாது என்றும், இதனால் பார்வை கோளாறுகள் ஏற்படும் என்றும் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பிர்லா கோளரங்கம் எச்சரித்துள்ளது. சூரிய கிரகணம் நிகழ்வதால் தமிழகத்தில் கோவில் நடைகள் சாத்தப்பட்டு பூஜைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. சூரிய கிரகணம் முடிவடைந்த பின்னர் கோவில் சுத்தப்படுத்தப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெறும். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டம் தென்கைலை திருமூர்த்தி மலை ஸ்ரீ பரஞ்சோதி யோகா கல்லூரி நிறுவனர் குருமகான் மற்றும் மாணவர்கள் பங்கேற்கும் சிறப்பு யோகா நிகழ்ச்சி நமது பொதிகை தொலைக்காட்சியில் காலை 11:30 மணி முதல் 12 மணி வரை காண தவறாதீர்கள். செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவில் கொரோனா நோய் தொற்றிலிருந்து குணமடைந்து வருபவர்களின் எண்ணிக்கை 54.13% அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேற்று 9,120 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்ததை தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 227,756 அதிகரித்துள்ளது. எனினும் 13,254 பேர் இதுவரையில் உயிரிழந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 410,461 அதிகரித்துள்ளது. நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் இந்த தொற்றால் 128,205 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 5,984 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 64,153 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 56,746 பேர் பாதிக்கப்பட்டு 2,112 பேர் உயிரிழந்துள்ளனர். 31,294 பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 26,680 பேர் பாதிக்கப்பட்டு 1,638 பேர் உயிரிழந்துள்ளனர். 18,694 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 16,594 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இறப்பு எண்ணிக்கை 507 குணமடைந்தோரின் எண்ணிக்கை 9,995 உள்ளது. மத்திய பிரதேசத்தில் 11,724 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இறப்பு எண்ணிக்கை 501 குணமடைந்தோரின் எண்ணிக்கை 8,880 உள்ளது. ராஜஸ்தானில் 14,536 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 337 பேர் உயிரிழந்துள்ளனர். 11,274 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் நேற்று மேலும் 2,396 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 56,845 அதிகரித்துள்ளது என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று ஒரே நாளில் 254 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 39,641 அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 1,045 பேர் குணமடைந்ததால் இதுவரை குணமடைந்தோரின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 31,316 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பில் மேலும் 38 பேர் உயிரிழந்துள்ளதை அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 704 அதிகரித்துள்ளது என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சர்வதேச யோகா தினமான இன்று மக்கள் இல்லத்திலேயே குடும்பத்தாருடன் யோகாவை பயில வேண்டும் என்று தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இல்லத்திலேயே யோகா குடும்பத்தினரோடு யோகா என்ற கருத்தின் அடிப்படையில் சர்வதேச யோகா தினத்தை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் முயற்சியால் கடந்த 2014 டிசம்பர் 11 நடைபெற்ற ஐநா பொதுசபை கூட்டத்தில் 193 உறுப்பினர்களின் ஆதரவோடு ஜூன் 21 நாளை சர்வதேச யோகா தினமாக கொண்டாடும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மிகச்சிறப்பாகவும் அதிக எண்ணிக்கையிலும் கொண்டாடப்பட்டு வந்த சர்வதேச யோகா தினம் இந்த ஆண்டு கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக பிரதமரின் வேண்டுகோளுக்கு இணங்க இல்லத்திலேயே யோகா குடும்பத்தினருடன் யோகா என்று கொண்டாட நாம் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் ஆளுநர் கேட்டுக்கொண்டுள்ளார். பொது முடக்கத்தை மேலும் நீட்டிக்கும் திட்டம் ஏதும் தற்போதைக்கு இல்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னை வேளச்சேரி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் 300 படுக்கை வசதிகள் கொண்ட கொரோனா பாதுகாப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு மையத்தை நேற்று பார்வையிட்டு ஆய்வு நடத்திய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சென்னை மாநகரில் தற்போது உள்ள கொரோனா நோய் தடுப்பு பாதுகாப்பு மையங்கள் 300-450 உயர்த்தப்படும் என்று கூறினார். இந்த புதிய நோய் தாக்கம் தொடங்கிய ஆரம்ப காலம் முதலே மாநில அரசு கடுமையான முயற்சிகளை எடுத்து நோய் பரவலை தடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். மருத்துவ நிபுணர்கள், IAS, IPS உள்ளிட்ட உயர் அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டங்களை தாம் பலமுறை நடத்தி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். உலக சுகாதார மையம், மத்திய அரசின் சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவ நிபுணர்களின் வழிகாட்டுதலின்படிதான் அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். வெளிநாடுகள் மற்றும் வெளிமாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் மூலமாகத்தான் இந்த நோய் தொற்று பரவல் அதிகரித்து வருவதாகவும் அவர்களை கண்டறிந்து உரிய சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்.
சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பொது முடக்கம் இன்று தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து இம்மாதம் 19ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தமிழக அரசு பொது முடக்கத்தை அறிவித்தது. இதில் அத்தியாவசிய பணிகளுக்கு கட்டுப்பாடுகளுடன் தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னையில் பல பகுதிகளில் 288 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சென்னை காவல்துறை ஆணையர் தமிழக அரசு அறிவித்துள்ள ஊரடங்கில் ஜூன் 21 மற்றும் 28 ஆகிய இரண்டு ஞாயிற்றுக்கிழமை வருவதால் அன்று தளர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் இன்று நாள் முழுவதும் பொது முடக்கம் தீவிரமாக கடைபிடிக்கப்படும் என்றார். இந்தியாவில் உருவான கலைகளில் மிகச்சிறந்த கலையான யோகா கலை உலக மக்கள் அனைவருக்கும் நன்மை பயக்கி வருகிறது. இந்த கலையை உலகம் முழுவதும் உள்ள மக்கள் கற்று பயன்பெற வேண்டும் என்பதற்காக ஜூன் 21ஆம் தேதியை சர்வதேச யோகா தினமாக அறிவிக்க வேண்டும் என்று கடந்த 2014ஆம் ஆண்டு ஐநா சபையில் நமது பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்தார். அதன்படி 175 நாடுகளின் ஏகோபித்த ஆதரவுடன் அந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் நிறைவேறி 90 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இன்று உலகம் முழுவதும் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த தினம் சிறப்பாக முன்னெடுக்கப்படுகிறது. தர்மபுரி மாவட்டம் பொன்னாகரம் அருகே உள்ள நல்லாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வேளாண் பட்டதாரி இளைஞர் சண்முகம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாரம்பரிய தற்காப்பு கலைகளை பயிற்றுவித்து வருவதோடு கொரோனா பொது முடக்கத்தால் வீடுகளில் இருக்கும் மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு யோகாசன பயிற்சிகளையும் அளித்து வருகிறார். வேளாண் இளைஞர் அளித்து வரும் ஊக்கத்தினால் ஈர்க்கப்பட்ட மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வருகின்றனர். ஜூன் 21 சர்வதேச யோகா தினம். அதை முன்னிட்டு எல்லாருமே யோகா கத்துக்கிறது மூலியமா தன்னுடைய உடம்பையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலையும் கண்டிப்பாக பெருகிக்க முடியும். இந்த கொரோனா வந்திருக்கிறதுனால ஊரடங்களை எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் இருந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக தன்னுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரித்து கொரோனாவிலிருந்து தற்காத்து கொள்ளவும் முடியும். திருவாரூர் மாவட்டம் எடமேலையூர் கிராமத்தில் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் யோகா கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் சில ஆண்டுகளாக தங்களுக்குள் ஒரு பயிற்சியாளரை நியமித்துக் கொண்டு யோகா உடற்பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த யோகா பயிற்சி முறை தங்கள் உடல் நலத்தையும் மனநலத்தையும் மற்றும் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இதை வந்து பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் மற்றும் கிராம உறுப்பினர்கள் கிராம மக்கள் அனைவரும் இணைஞ்சு ஒரு கூட்டம் போட்டு தீர்மானம் போட்டு எங்க பகுதி உள்ள மக்களுக்கு நீங்க வந்து உடற்பயிற்சி சொல்லி கொடுக்கணும், யோகாசனம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஏன் அவங்க விருப்பப்பட்டாங்க அப்படின்னா, சின்ன வயதுல செய்யும் பொழுது அதாவது 5 விளையாதது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த சிறிய வயதிலேயே எங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க பயிற்சி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த பயிற்சியை நாம வந்து தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பயிற்சியை வந்து நமது பாரத பிரதமர் அவர்கள் எல்லா குழந்தைகளும் எல்லா இடத்துலையும் இந்த பயிற்சி கொடுக்கணும், யோகாசன பயிற்சி எல்லாருமே செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறாங்க. அது இந்த கொரோனா காலகட்டத்தில் அதை வலியுறுத்தியதை இந்த கிராம மக்கள் அரசாங்கம் சொன்ன அத்தனை வழிகாட்டுதலோடு சமூக இடைவெளி விட்டு இந்த பயிற்சியினை திறம்படவும் தரமாகவும் சிறப்பாகவும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்காக இந்த கிராம மக்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரத பிரதமர் அவர்களுக்கும் நமது தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு யோகா தின வாழ்த்துக்களை அவருக்கு ரொம்ப நன்றி. சர்வதேச யோகா தினம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நான் வந்து 2 வருஷமா யோகா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி யோகா வந்து நம்ம கலையில பெரும்பாலான கலை. அதே மாதிரி இதோட தந்தை வந்து 15 மணி யோகா 8 வகைப்படும். அது வந்து அஷ்டாங்க யோகம், நியமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாங்கரா, தாரணை, தியானம், சமாதி என 8 வகைப்படும். நான் வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கேன். எனக்கு யோகாவும் பண்ணுறேன், ஸ்போர்ட்ஸும் பண்ணுறேன். இதனால எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. விருதுநகரில் இந்த யோகா கலையை அரை நூற்றாண்டு காலமாக இலவசமாக கற்றுத்தரும் அம்பாள் யோகா மையத்தில் 5 முதல் 70 வரையில் உள்ள அனைவரும் யோகா கற்று வருகின்றனர். இங்கு பல கடினமான யோகாசனங்களை மிக எளிமையாகவும் அசாத்தியமாகவும் செய்து காட்டும் இந்த மாணவர்கள் தங்கள் பள்ளிகள் வாயிலாக ஆண்டுதோறும் உலக சாதனை நிகழ்த்தும் அளவிற்கு உயர்ந்துள்ளனர்.
வயசுலேருந்து யோகா பண்ணிட்டு வரேன் அம்பாள் ராமசாமி யோகா சென்டர்லேருந்து. இது மூலமாக நான் நிறையா ஸ்டேட் லெவல் நேஷ்னல் லெவல் நிறையா அச்சீவ் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் இல்லாமல் இந்த சென்டரில் போயிட்டு நிறையா பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. யோகா வந்து எல்லார் லைஃப்லேயும் மிக முக்கியத்துவமாக அமைஞ்சிருக்கு. அதை நினச்சி நம்ம பிரதமர் மோடி வந்து செலவே இல்லாத உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத ஐநா சபையில் வந்து முன் வச்சிருக்காரு. அதை வந்து 175 நாடுகள் வந்து ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து யோகா வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுவும் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த கொரோனா வைரஸ் சுச்சுவேஷனில் யோகா வந்து நம்மளை ரொம்ப காக்குதுன்னே சொல்லலாம். அதனால் நம்ம தினமும் அன்றாட வாழ்க்கையில் யோகா செய்யணும். இப்போ நான் 5th முடித்து 6th ஸ்டாண்டர்ட் போக போகிறேன். நான் வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். யூனிவர்ஸ் அச்சுவஸ் புக் ஆஃப் ரெக்கார்டில் பேட்ஸ்மேனும் ரீக்ளைன் டென்ச்சர் பேக் ரீக்ளைன் டென்ச்சர் பண்ணியிருக்கேன். யோகா பண்ணுறதுனால உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும், படிப்பு நல்லா வரும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் ஒற்றுமையை பறைசாற்றும் தினமாக சர்வதேச யோகா தினம் அமைந்துள்ளது. நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், மத்திய அமைச்சர்கள் யோகா பயிற்சி. கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியை சீனா உரிமை கோருவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, மத்திய அரசு திட்டவட்டம். ரஷ்யாவில் நடைபெறும் 2nd உலகப் போர் வெற்றி தின ராணுவ பேரணியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்பு. 3 பயணமாக நாளை மாஸ்கோ பயணம். உலக நாடுகள் சர்வதேச விமான சேவையை தொடங்கியவுடன் இந்தியாவிலும் விமான போக்குவரத்து தொடங்கும், மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி. வானில் அபூர்வ நிகழ்வாக கங்கண சூரிய கிரகணம் தொடங்கியது, மக்கள் வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது என எச்சரிக்கை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.